வணக்கம். விவேக் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு குறிப்பு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்ட ஸ்பெஷல் துக்குச்சியம் காராச்சியம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காராச்சியம் துக்குச்சியம் செய்ய அரிசி உளுந்து கடலைப்பருப்பை முதல்ல ஊற வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கால் அரைப்பிடி அளவுள்ள இட்லி அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. அதே உலக்கில் கால்வாசி அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு 2-3 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கோங்க. 100 உலக்கில் 3/4 வாசி அளவு உளுந்தை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவு உள்ளதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி உங்களுக்கு தேவையான சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. உளுந்து ஊறினதுக்கப்புறமா 2-3 தடவை கழுவிட்டு கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. உளுந்தானது பொங்கி வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. அப்படி கிரைண்டர் சுத்தமாட்டிச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. உளுந்தானது நல்லா பொங்கி வந்துருச்சு. பொங்கி வந்த உளுந்தை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஆட்டினதை தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரை நம்ம ஏற்கனவே ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரிசி ஆட்ட போகிறோம். ஏற்கனவே நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணியை ஊற்றாதீங்க, அப்படி கிரைண்டர்கள் ஸ்டக் ஆச்சுன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு நல்லா ஆட்டிடுச்சு, கெட்டி ஆட்டிடுச்சு. ஆட்டினதை அந்த உளுந்து இருக்கிற பாத்திரத்திலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தொக்குச்சியத்துக்கு வந்து தொக்கு செய்ய போகிறோம். ஏற்கனவே நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக இருக்கணும், காணொலியில் கட்டுற மாதிரி. அரைச்சதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 50 கிராம் அளவுள்ள வெள்ளம் துருவுனதை வந்து அந்த பருப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா உருண்டையாக உருட்டிக்கோங்க, கணவனில் கட்டுற மாதிரி. அதே மாதிரி மீத உள்ளதை உருட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம காராச்சியத்துக்கு தேவையான பொருட்களை அரைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைக்குறையாக அரைச்சிக்கோங்க. அரைக்குறையாக அரைப்பட்டுருச்சு. அரைப்பட்டதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 10 மிளகாய்த்தலை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 4 பல்லு பூண்டு சின்ன சின்ன நறுக்கணும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க. கெட்டியாக அரைப்பட்ட தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவை 2 பேட்சாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று காராச்சியமும் ஒன்று தொக்குச்சியும் செய்ய போகிறோம். அதே மாவில் அதில் ஒரு மாவில் வந்து 20 சின்ன வெங்காயங்களை சின்ன சின்ன நறுக்கினதை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து அந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகை வந்து நல்லா தாளித்ததை மாவில் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அரைக்குறையாக அரைச்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா பிசைஞ்சு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. காராச்சியமாவும் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம தொக்குச்சியம் செய்ய போகிறோம். நம்ம செஞ்சு வச்ச தொக்கை வந்து மாவில் வந்து சேர்த்துட்டு நல்லா உருண்டையாக உருட்டி வானொலி காஞ்ச எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா புனிருமா வர வரைக்கும் பொறிச்சு எடுங்க. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. துக்குச்சியமானது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம காராச்சியம் செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச காராச்சியத்தை மாவை வந்து வானொலியில் வந்து உருண்டு உருண்டையாக உருட்டி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. காராச்சியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேனி ஸ்பெஷல் தொக்கு மற்றும் கராச்சியத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.